வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. குடிநீர் பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் சபையிலே கொண்டு வந்து அது குறித்து நான் சில செய்திகளை பேசியிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இன்று ஒரு நாள் முழுவதும் மற்ற பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குடிநீர் பிரச்சனை பற்றி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நிலையில் நான் என்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் முறையில். அது மட்டுமல்ல, புதுவை மாநிலத்தினுடைய ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை பற்றி கருத்து சொல்லுகிற போது வரம்பு மீறி தான் ஒரு ஆளுநர் என்பதையே மறந்து சில செய்திகளை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவு செஞ்சிருக்கிறார். அது இன்று காலையில் எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்திருக்கிறது. மேடி ஸ்லாம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பீப்புள் அப்படின்னு தலைப்பு போட்டு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அதில் அவர் சொல்கிறாரு, புவர் கவர்னன்ஸ், கரப்ட் பாலிட்டிக்ஸ், இண்டிபெண்ட் பியூரோக்ரசி வித் ஹைலி செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் ட்விட்டரில் பதிவு செஞ்சிருக்கிறார். இதில் வந்து அரசியல் கட்சியை விமர்சனம் செஞ்சால் கூட ஓரளவுக்கு அதை நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழக மக்களை மிக கேவலமான முறையில் கொச்சைத்தனமாக கோழைத்தனமானவர்கள் சுயநலமிக்கவர்கள் என்ற அநாகரிகமான முறையில் ஒரு கவர்னர் தமிழக மக்களை பற்றி அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசி அது பதிவாகி இருக்கிறதுன்னு சொன்னால், எனவே அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் சபையில் கேட்டேன். சபாநாயகர் அதற்கு அனுமதி பெறலை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள், மாண்புமிகு சண்முகம் அவர்கள் எழுந்து ஏற்கனவே கவர்னர் பேடி அவர்கள் மீது, புதுவை மாநிலத்தினுடைய கவர்னர் பேடி அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. எனவே அந்த வழக்கை சந்திக்கிறவர் ஒரு கவர்னராக இருப்பதற்கு லாயக்கற்றவர். எனவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி, இந்த ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது, யோகியதை கிடையாது என்று அவரும் பேசுகிறார். ஆக நான் பேசிய பேச்சும் அவைக்குறிப்பு நீக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியைச் சார்ந்த சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் பேசிய பேச்சும் அவைக்குறிப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தமிழக மக்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய புதுவை மாநிலத்தினுடைய கவர்னருடைய கருத்து என்பது கண்டிக்கத்தக்கது. ஆகவே நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். புதுவை மாநிலத்தினுடைய கவர்னர் சொன்னதை உள்ளே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியைச் சார்ந்த அமைச்சர்கள், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை மனப்பூர்வமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வெளிவந்திருக்கிறது. சொல்ல போகிறாங்க என்ன, ஒன் டைம்ல எப்போதும் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சுட்டு போவாங்க. அதாவது ஏட்டில் வந்து அறிவிப்பாக வருமட்டோட அது செயல்பாட்டுக்கு எதுவும் வராது. இந்த ஆட்சியில் 8 வருஷமாக வெறும் அறிவிப்புகள் தான் இருக்கிறத தவிர அது செயல்பாட்டுக்கு